swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் நம்ம நேற்றை கிளாஸில் வந்து லிமிட் பாயிண்ட்னா என்ன க்ளோஸ்டு செட்டுனா என்ன அப்போ க்ளோஷர் ஆஃப் அ செட் இதெல்லாம் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் கடைசியாக பார்த்த தியரம் வந்து இந்த தியரம் எக்ஸ்டி வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம் ஏங்கிறது வந்து சப்செட் ஆஃப் எக்ஸுன்னா ஏ க்ளோஷர் ஏ க்ளோஷருங்கிறது என்ன ஏ க்ளோஷர் இஸ் ஏ யூனியன் டெரைவ்டு செட் அதாவது ஏஓோட எல்லா லிமிட் பாயிண்ட்டையும் ஏ ப்ரைம்னு சொல்லியிருக்கோம் ஏ க்ளோஷர் வந்து எப்போதுமே க்ளோஸ்டு செட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ வந்து க்ளோஸ்டாக இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஷர் மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஏ க்ளோஷர் இஸ் த ஸ் க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ அதாவது ஏயை கண்டெயின் பண்ணியிருக்க ஸ்மாலஸ்ட்டு க்ளோஸ்டு செட் ஏ க்ளோஷர் அதை வந்து எப்படி சொல்லலான்னா இ வந்து ஏதோ ஒரு க்ளோஸ்டு செட் னு எடுத்துโกங்க இ இஸ் க்ளோஸ்டு இ இஸ் அ க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் னு எடுத்துโกங்க ஏ சப்সেட் ஆஃப் இ ஏ க்ளோஷர் சப்সেட் ஆஃப் இ வரும் ஏ க்ளோஷர் இஸ் அ சப்সেட் ஆஃப் இ அதுதான் இந்த ஸ்டேட்மென்ட்டோட அர்த்தம் இப்போ நேத்து கிளாஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்டோட ப்ரூஃப் பார்த்துட்டோம் இப்போ அந்த செகண்ட் அண்ட் தேர்டோட ப்ரூஃப் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் டு ப்ரூஃப் சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இது ஒரு ட்ரிவியலான ஒரு அப்சர்வேஷன் தான் ஏன்னா இப்போ ஏ இஸ் க்ளோஸ்ட்னு எடுத்துட்டோம்னா ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஷர்னு சொல்லணும் ஓகே ஸோ ஏ இஸ் க்ளோஸ்ட் எடுத்துக்கலாம் ஏ இஸ் அ க்ளோஸ்டு செட் க்ளோஸ்டு செட்னு எடுத்துக்கலாம் இதோடைய அர்த்தம் என்ன திஸ் இம்ப்ளைஸ் ஏ கண்டைன்ஸ் அதாவது நாட் இஃப் அன் அண்ட் லீவ் இதுதான் டெஃபனிஷன் ஏ இஸ் என்ன அர்த்தம் ஏ கண்டைன்ஸ் all its limit points all its limit points அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா a prime அதாவது set of all p in x such is that p is a limit point of limit point of a இந்த செட் வந்து a உடைய subset தான் இந்த செட் வந்து a உடைய subset அதுதான் இதுோட

ஆனால் ஏ இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர் ஏ இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர் அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு ஏ ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு ஏ ஓகே ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு ஏ இது வந்து எப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா ஏ க்ளோஸ்டு செட்டுன்னா ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு ஏ ஓகே இப்போ இதே மாதிரி நம்ம ரிவர்ஸில் ட்ரேஸ் பண்ணோன்னா ஏ இஸ் க்ளோஸ்ட்னு வந்துடும் அதாவது நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஷியர்னு எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஷியர்னா ஆனால் ஏ க்ளோஷியரோட டெஃபினேஷன் என்ன ஏ யூனியன் ஏ ப்ரைம் இப்போ இதை எடுத்துக்கோங்க இந்த மிடில் டேமை மறந்துடுங்க ஏ ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ ப்ரைம் ஏ ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ ப்ரைம் இதுலேருந்து என்ன வரப்போகுதுன்னா ஏ ப்ரைம் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ ஏ ப்ரைம் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ ஏன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு ஏ ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ ப்ரைம் அப்போ இதில் ஒரு எலமெண்ட் இருந்து அது ஏல இல்லைன்னா இங்கே ஈக்குவாலிட்டி வராது அப்போ என்ன வரப்போகுது ஏ ப்ரைம் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ ஏ ப்ரைம் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது ஏ இஸ் க்ளோஸ்ட் அதுதான் டெஃபனிஷன் ஏன்னா ஏ கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ்னா ஏ இஸ் க்ளோஸ்ட் இப்போ ஏ ப்ரைம் சப்செட் ஆஃப் ஏ இதோடய அர்த்தம் என்ன ஏ கண்டெய்ன்ஸ்

இப்போ இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஏ க்ளோஷர் தான் வந்து இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் கண்டைனிங் ஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே அதாவது லெட் இ வந்து ஏதோ ஒரு க்ளோஸ்டு செட்னு எடுத்துக்கலாம் இபிஎ க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் வித் ஏ சப்செட் ஆஃப் ஓகே வித் ஏ சப்செட் ஆஃப் இ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன சொல்லணும்னா டு ப்ரூ ஏ க்ளோஷர் சப்செட் ஆஃப் இ ஏ க்ளோஷர் இஸ் அ சப்செட் ஆஃப் இ ஆனால் இதை சொல்கிறதுக்கு என்ன சொன்னால் போதும் ஏ க்ளோஷருங்கிறது என்ன ஏ க்ளோஷருங்கிறது ஏ யூனியன் ஏ பிரைம் ஏ யூனியன் ஏ ப்ரைம் அப்போ இட் இஸ் இனஃப் டு சே ஏ பிரைம் இஸ் அ சப்செட் ஆஃப் இ இதை சொல்கிறதுக்கு இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் A prime subset of E. ஏனா A subset of E குடுத்திருக்காங்க, e A prime subset of E நமக்கு தெரியும் இதை பிருப் பணிட்டும்னா, அப்போ A closure வந்து A union A prime, அது subset of E நு வரப்போது. அப்போ இதை சொல்ரதுக்கு வந்து என்ன சொல்லானோ, ஒரு limit point எடுத்துக்கலாம், let P be a limit point of P in X be a limit point of limit point of A நடுத்துக்கலாம். பி வந்து ஏதோ ஒரு லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அப்போ டெஃபனிஷன் என்ன சொல்லுது பி லிமிட் பாயிண்ட்னா ஃபர் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தன் ஜீரோ ஓபன் பால் சென்டர் அட் என் சென்டர் அட் பி ரேடியஸ் எப்சுலன் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சிங்கிள் டன் பி ஏ மைனஸ் சிங்கிள் சிங்கிள்டன் பி இது வந்து நான் எம்டி இது வந்து நாட்ட எம்டி செட் டெஃபனிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம ஏ சப்செட் ஆஃப் இங்கிறத யூஸ் பண்ணலாம் ஏ இங்கே சப்செட் ஆஃப் இ யூஸ் பண்ணால் இதுலேருந்து என்ன கிடைக்கும் திஸ் இம்ப்ளைஸ் ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தன் ஜீரோ ஓப்பன் பால் சென்டர் அட் பி ரேடியஸ் எப்சுலன் இன்டர்செக்ஷன் இ மைனஸ் சிங்கிள் டென் பி இது நானம் டி எதனால் நமக்கு வருது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் இ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் இங்கிறதுனால இதுலேருந்து நமக்கு இந்த ஸ்டெப் வருது இது வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் இது ட்ரூ அப்படின்னா பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ ஆனால் ஏ இஸ் அ க்ளோஸ் டிசெட் ஏ வந்து க்ளோஸ் டிசெட் ஸோ அதனால ஏ வந்து கண்டெய்ன்ஸ் இட்ஸ் லிமிட் பாயிண்ட் ஆஸ் ஏ ஆஸ் சாரி ஆஸ் இ இஸ் க்ளோஸ்ட் இ வந்து க்ளோஸ்டுங்கிறதுனால

ஏ யூனியன் ஏ ப்ரைம் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ ஓகே இஸ் அப்செட் ஆஃப் ஏ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஏ க்ளோஷர் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ ஓகே கண்டெய்னிங் ஏ ஓகே ஸோ இதுவரை வந்து நம்ம க்ளோஸ்டு செட் டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தோம் கொடுத்துருக்க செட்டை நம்ம எப்போ வந்து அதை வந்து அதோடைய க்ளோஷர் கன்சிடர் பண்ணோன்னா அது வந்து க்ளோஸ்டு செட்டு கண்டுபிடிக்கலாம் எப்படி நான் கொடுத்துருக்க செட்டில் செட்டை வந்து கண்டெயின் ஆகியிருக்க ஓப்பன் செட் அதாவது இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டீரியர் ஆஃப் ஏ இது வந்து ஓப்பன் செட் கண்டெய்ன்டு இன்சைடு ஏ ஓப்பன் செட் கண்டெயின்டு இன்சைடு ஏ அதே மாதிரி கொடுத்துருக்க செட்டை கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு க்ளோஸ்டு செட் அது வந்து ஏ க்ளோஷர் அது வந்து ஏ க்ளோஷர் இப்போ இங்கே இன்டீரியர் ஆஃப் ஏங்கிறது வந்து லார்ஜஸ்ட்டு ஓப்பன் செட் கண்டெய்ன்டு இன்சைடு ஏ ஏ க்ளோஷர் வந்து ஸ்மாலஸ்ட்டு க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ ஓகே ஸ்மாலஸ்ட்டு க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ இப்போது நம்ம வந்து க்ளோஸ்டு செட்ஸை பற்றி பார்த்துருக்கோம் ஓப்பன் செட்ஸை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு செட்ஸுக்கும் ஓப்பன் செட்ஸுக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை வந்து பார்க்கலாம் ஸோ அது என்னென்னா

இந்த தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு பக்கம் நம்மள்ட வந்து செட் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் செட் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்மளால் ஒரு ஒன் டூ ஒன் ரிலேஷனே சொல்ல முடியும் அப்போது வந்து நம்ம க்ளோஸ்டு செட்ஸை வந்து பேசணுன்னாலும் சரி ஓப்பன் செட்ஸை பற்றி பேசணுன்னாலும் சரி நமக்கு வந்து ஒரு ஒரு ரிலேஷன் கிடைக்குது ஓகே அது எப்படி வந்து இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் க்ளோஸ்டு செட்ஸுக்கு படிக்கிறதை எப்படி ஓப்பன் செட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஓப்பன் செட்ஸுக்கு படிக்கிறது எப்படி க்ளோஸ் டு செட்ஸுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அந்த ஐடியா வந்து இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணலாம் ஏன்னா ஜி ஓபன் அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்க போகுது ஓகே ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம வந்து ஜி இஸ் எடுத்துக்கலாம் ஜி இஸ் செட் இன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓப்பன் செட் இன் எக்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டு சொல்லணும் டு ப்ரூவ் காம்ப்ளிமெண்ட் அதாவது எக்ஸ் மைனஸ் ஜி இஸ் க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் ஓகே செட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் செட்டுன்னு சொல்லணும்னா இந்த செட்டு வந்து இதோடைய லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொன்னால் போதும் ஓகே அப்போது என்ன சொல்லணும்னா இஃப்

அது வந்து எல்லா லிமிட் பாயிண்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து டு ப்ரூவ் ஜி காம்ப்ளிமெண்ட் இஸ் க்ளோஸ்னா இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் தி ஸ்டேட்மெண்ட் அப்போ நம்ம வந்து ஒரு லிமிட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் லெட் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் பி எ லிமிட் பாயிண்ட் பி எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட் இப்போ லிமிட் பாயிண்ட்டுன்னா நமக்கு என்ன டெஃபனிஷன் லிமிட் பாயிண்ட்டுனா என்ன டெஃபனிஷன் ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் ஜீரோ த ஓப்பன் பால் சென்டர் அட் எப்சிலன் ரேடியஸ்

இந்த செட்டு நானமிட்டின்னா இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து என்னென்னா இப்போது ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸுங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு ஜிங்கிறது வந்து ஏதோ ஒரு செட்டு இது ஜி ஓகே இது ஜி இப்போது இந்த த பால் சென்டரேட் பி ரேடியஸ் எஃப்ஸில் இன்டர்செக்ஸ் ஜி காம்ப்ளிமெண்ட் ஸோ அதனால் நான் வந்து இங்கே பியை வந்து இங்கே இங்கே இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இதுதான் வந்து பின்னு எடுத்துக்கிறேன் ஓகே இதுதான் பின்னு எடுத்துக்கிறேன் இப்போது இதை சுற்றி ஒரு எப்சுலன்ட் பால் போட்டேன்னா இதை சுற்றி ஒரு எப்சுலண்ட் பால் போட்டேன்னா என்ன வருதுன்னா அது வந்து ஜி காம்ப்ளிமெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு ஜியையும் இன்டர்செக்ட் பண்ணலாம் ஓகே இது வந்து ஜியையும் இன்டர்செக்ட் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஜி காம்ப்ளிமெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு இது ஜி காம்ப்ளிமெண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன சொல்லலான்னா இதுலேருந்து இதுலேருந்து என்ன சொல்லலான்னா பி பி எஃப்சலன் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஜி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஜி இதை நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா இது சப்செட் ஆஃப் ஜியாக இருந்ததுன்னா இது ட்ரூ கிடையாது ஓகே இது சப்செட் ஆஃப் அதாவது இது ரெண்டும் இது ரெண்டும் சேம் இது ரெண்டும் சேம் for every epsilon greater than ஜீரோ for every epsilon greater than ஜீரோ B, P, epsilon இஸ் நாட் a subset ஆஃப் ஜி இது ட்ரூன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஏன்னா வந்து epsilon, intersection G complement, கண்டெய்ன்ஸ் இன்ஃபைனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இப்போ ஏதோ ஒரு எப்சிலனுக்கு வந்து சப்செட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னாகும் ஏதோ ஒரு எப்சிலனுக்கு ஏதோ ஒரு எப்சிலனுக்கு வந்து எப்சிலன் சப்செட் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னாகும் இந்த இன்டர்செக்ஷன் வந்து எம்டினு வந்துடும் இந்த இன்டர்செக்ஷன் எம்டினு வந்துடும் ஏன்னா இந்த பால் வந்து ஃபுல்லி கண்டெயின் இன்சைடு ஜி அப்போ ஜி காம்ப்ளிமெண்ட்டை இன்டர்செக்டே பண்ணாது ஆனால் நமக்கு வந்து ஜி காம்ப்ளிமெண்ட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு தெரியும் அதனால் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஜி எப்படின்னா ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தான் இப்போ ஃபார் எவ்ரி எப்சுலன் இது ட்ரூனா என்ன அர்த்தம் இது ட்ரூனா என்ன அர்த்தம் திஸ் இம்ப்ளை பி இஸ் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஜி ஏன்னா இன்டீரியர் பாயிண்ட்டோட டெஃபனிஷன் என்ன இன்டீரியர் பாயிண்ட்டு இன்டீரியர் பாயிண்டோட டெஃபனிஷன் என்ன பியை வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணுன்னா முதல்ல பி பிலாங்ஸ் டு ஜியாக இருக்கணும் பி பிலாங்ஸ் டு ஜியாக இருக்கணும் ஸோ ஓகே நம்ம வந்து பி பிலாங்ஸ் டு ஜீனே வச்சுக்கலாம் பி பிலாங்ஸ் டு ஜீனு வச்சுக்கிட்டால் அது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக தான் இருக்க முடியும் அது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக தான் இருக்க முடியும் ஏன்னா வந்து ஜி இஸ் அண்ட் ஓப்பன் செட் ஜி இஸ் அப்போ இந்த பாயிண்ட் பி வந்து ஜீலே இல்லை ஜீலே இல்லைங்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக இன்டீரியர் பாயிண்ட்டாகவும் இருக்க முடியாது ஓகே கண்டிப்பாக இன்டீரியர் பாயிண்ட்டாகவும் இருக்க முடியாது அப்போ இது வந்து பி இஸ் நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட்டுங்கிறதுனால இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜி பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜி ஏன்னா வந்து ஜி கண்டெய்ன்ஸ் ஆல் இட் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஜி வந்து ஒரு ஓப்பன் செட் அதனால் ஒவ்வொரு இன்டீரியர் பாயிண்ட்டும் ஜியில் இருக்கும் பி வந்து ஜியில் இல்லை பி எக்ஸில் இருக்குது ஆனால் பி வந்து ஜியில் இல்லை ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் திஸ் இம்ப்ளைஸ் பி பிலாங்ஸ் டு ஜி காம்ப்ளிமெண்ட் திஸ் இம்ப்ளைஸ் பி பிலாங்ஸ் டு ஜி காம்ப்ளிமெண்ட் ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷன்னா இந்த அப்சர்வேஷன் என்ன பி வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜி காம்ப்ளிமெண்ட்னா ஃபர் எவ்ரி எப்சுலன்ட் ஓப்பன் பால் சென்டர் அட் பி ரேடியஸ் எப்சுலன்ட் இன்டர்செக்ஸ் ஜி காம்ப்ளிமெண்ட் அண்ட் இந்த இன்டர்செக்ஷன் கண்டைன்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிறதுனால இந்த பால் வந்து ஜீல சப்செட்டாக இருக்காது ஜீல சப்செட்டாக இல்லைன்னா என்னாகும் அந்த பாயிண்ட் வந்து நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட்டு நாட் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜி ஏன்னா வந்து ஜி ஒரு ஓப்பன் செட் ஜி ஒரு ஓப்பன் செட் ஸோ அதனால பி வந்து ஜி காம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கும் ஹென்ஸ் வி ஆர் த்ரூ ஹென்ஸ் வி ஆர் த்ரூ ஏன்னா பி வந்து லிமிட் பாயிண்ட்டுன்னா பி பிலாங்ஸ் டு ஜி காம்ப்ளிமெண்ட்னு சொல்லணும் அதை தான் நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஹென்ஸ் G complement is a closed set. Hence, G complement is a closed set. Epo, if G is an open set in X, is a closed set in X. Okay. Epo, on the converse set, the So converse. Converse, na

is not a limit point of G complement, இது வந்து not a limit point என்ன na, நம் definition use no. limit point என்ன, limit point என்ன, for every epsilon ball centered at P radius epsilon intersection in the G complement minus P is non-empty, அப்போம் not a limit point என்னர்த்தும் இந்த செட்டு வந்து எம்டி செட் ஏதோ ஒரு எப்சிலனுக்கு அப்போ அதை யூஸ் பண்ணா திஸ் இம்ப்ளைஸ் தேர் எக்ஸிஸ்ட் எப்சுலன் நாட் கிரேட்டர் தென் ஜீரோ சச் தேட் பால் சென்டரெட் ஓபன் பால் சென்டரேட் பி ரேடியஸ் எப்சுலன் நாட் இன்டர்செக்ஷன் ஜி காம்ப்ளிமெண்ட் மைனஸ் பி இஸ் எம்டி ஓகே இது வந்து எம்டி செட் இது வந்து எம்டி செட் இது எம்டி செட்டுன்னா என்ன அர்த்தம் இது எம்டி செட்டுன்னா என்ன அர்த்தம் இந்த செட் பி ஓப்பன் பால் சென்டரேட் பி ரேடியஸ் நாட் இஸ் அ சப்செட் ஆஃப் இந்த செட் இது சப்செட் ஆஃப் இதோடைய காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி எம்டின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இன் பிட்வீன் சொல் ஸ்டெப் என்ன சொல்லணும்னா பி நாட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறதுனால பி பி எப்சுலன்ட் இன்டர் செக்ஷன் ஜி காம்ப்ளிமெண்ட் இதுவே எம்டி இதுவே எம்டி சொல்ல முடியும் ஏன்னா வந்து பிங்கிறது வந்து இந்த செட்டில் இல்லை பிங்கிறது இந்த செட்டில் இல்லை இந்த செட்டில் இருக்குது அப்போ இன்டர் எம்டிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டர்செக்ஷன் எம்டி அண்ட் பி வந்து நாட் இன் ஜி காம்ப்ளிமெண்ட் அதனால் என்ன சொல்லலான்னா எப்சலன் நாட் இன்டர் செக்ஷன் ஜி காம்ப்ளிமெண்டே எம்டின்னு சொல்லலாம் ஓகே இந்த ரீசன்ங்கிறதுனால அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா

இஸ் அ சப்செட் ஆஃப் ஜி அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபார் எவ்ரி பி பிலாங்ஸ் டு ஜி ஏதோ ஒரு எப்சுலன் நாட் கிடைக்குது சச் பி பி எஃப்சுலன் நாட் சப்செட் ஆஃப் ஜி ஓகே சப்செட் ஆஃப் ஜி அப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா ஜியில உள்ள ஒவ்வொரு பாயிண்டும் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஓகே ஜியில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட் அப்போ ஜி வந்து ஒரு open set, hence, G is an open set in X, okay. So, இது வந்து ரொம்ப ஒரு useful ஒரு result, என்ன வந்து நான் வந்து open sets consider பண்டுதா, closed sets consider பண்டுதா, நம்ம வந்து எதாவது ஒன்ன consider பண்ணா போதும். உதாரணத்துக்கு இது எடுத்துக்கு, இந்த statement எடுத்துக்கு, let XD on the other metric space be a metric space okay. uh, if f alpha alpha belongs to some index set is a collection of closed sets in x ஓகே நார்மலாக வந்து க்ளோஸ்டு செட்டுக்கு வந்து எஃப்ங்கிற நொட்டேஷனையும் ஓப்பன் செட்டுக்கு ஜிங்கிற நொட்டேஷனையும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் வந்து இங்கே எக்ஸ் எஃப் சஃபிக்ஸ் ஆல்ஃபா போட்டிருக்கேன் ஆல்ஃபாங்கிறது வந்து ஏதோ ஒரு இண்டிக்ஸ் இந்த ஐங்கிற இண்டெக்ஸ் செட்லேருந்து வரக்கூடிய ஒரு எலமெண்ட் இப்போ நம்மள்ட வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இருக்குது இதுலேருந்து நம்ம தென் இன்டர்செக்ஷன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐ எஃப் ஆல்பா இது வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும் இஸ் அ க்ளோஸ் தி செட் இஸ் அ க்ளோஸ் தி செட் இதே மாதிரி நம்ம ஓப்பன் செட்டுக்கு ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம் என்னென்னா ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் த ஓப்பன் செட் அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து அதோடைய அதே மாதிரியான வெர்ஷன் வந்து க்ளோஸ்டு செட்டுக்கு ஆனால் அங்கே வந்து யூனியன் இங்கே வந்து இன்டர்செக்ஷன் ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ் தி செட் இஸ் அ க்ளோஸ் தி செட் ஏன்னா என்ன ரிலேஷன் ஜி ஓப்பன்னு அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டு இப்போ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிமார்கன்ஸ் லாவை யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா யூனியன் ஆல்ஃபா இன் ஐ எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் ஆனால் ஈச் எஃப் ஆல்ஃபா க்ளோஸ்டு ஸோ அதனால் எஃப் ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்க போகுது அப்போ ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அதனால் இந்த இன்டர்செக்ஷன் எஃப் ஆல்ஃபா வந்து இஸ் அ க்ளோஸ்டு செட் ஓகே

யூனியன் அதாவது எஃப் ஒன் யூனியன் எஃப் டூ யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் எஃப் எம் இதை வந்து ஷார்ட்டாக எழுதுறது யூனியன் ஐ ஈக்குவல் டூ ஒன் டூ எம் எஃப்ஐ ஓகே எஃப்ஐ இது செட் இஸ் செட் இன் எக்ஸ் ஸோ இதையும் வந்து நம்ம டிமார்கன்ஸ்ல வச்சு ஓபன் செட்ஸோட ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே ஸோ அதனால் நான் இதோடைய ப்ரூஃப்ஸை வந்து இங்கே கொடுக்கல ஓகே ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்டு வந்து ஓப்பன் ஈவன் நம்மளால் கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்டு வந்து ஓப்பனாக வரணும்னு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் ஸோ அதே மாதிரி இங்கே ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு ஆனால் ஆர்பிட்ரரி யூனியன் அல்லது ஈவன் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து நீட் நாட் பி க்ளோஸ்ட் ஓகே நீட் நாட் பி க்ளோஸ்டு ஸோ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த செட் எடுத்துக்கோங்க லெட் எஃப்என் எஃப்என் வந்து என்னென்னா ஒன் பை என் கமா ஒன் எடுத்துக்கோங்க ஒன் பை என் கமா ஒன் ஃபார் என் வந்து நேச்சுரல் நம்பர் ஓகே ஃபார் என் வந்து நேச்சுரல் நம்பர் ஸோ ஃபார் என்

லிமிட் பாயிண்ட்ஸை வந்து இதோடைய எல்லா லிமிட் பாயிண்ட்டும் இந்த செட்டு கண்டெயின் பண்ணியிருக்கு அதனால் இது க்ளோஸ்டு ஸோ ரெண்டு விதமாகவும் நம்மளால் சொல்லலாம் இதோடைய காம்ப்ளிமெண்ட் பாருங்கள் அது ஓப்பன் அல்லது இந்த செட்டு வந்து எல்லா லிமிட் பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருக்கு அதையும் நம்மளால் சொல்ல முடியும் இப்போ இதோடைய யூனியன் என்ன வரும் யூனியன் என் பிலாங்ஸ் to என் fn இந்த செட்டு என்ன வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜீரோ அது வந்து ஓப்பன் ரைட் ஹேண்ட் சைடில்

இது க்ளோஸ் ஜீரோ கமா ஒன்னாக இருந்ததுன்னா ஜீரோ வந்து ஏதாவது ஒரு செட்டில் இருக்கணும் அதான் டெஃபனிஷன் கரெக்டாக ஏன்னா வந்து ஏ யூனியன் பியில் வந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா எக்ஸ் வந்து ஏல இருக்கணும் அல்லது பியில் இருக்கணும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி இஃப் அண்ட் ஓன்லி இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஏதாவது ஒரு செட்டிலேயாவது இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா ஜீரோ வந்து எந்த செட்டிலேயுமே இருக்க முடியாது ஏன்னா எஃப்எனில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் பாசிட்டிவ் எலமெண்ட் ஜீரோ இஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர் ஸோ அதனால் வந்து இது வந்து ஈக்குவல் டு இது வந்து சப்செட் ஆஃப் க்ளோஸ்டு இது வந்து சப்செட் ஆஃப் ஓப்பன் ஜீரோ க்ளோஸ் டு ஒன் அது வந்து நம்மளால் சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து இங்கே ஈக்குவாலிட்டி சொல்கிறோம் எதனாலன்னா ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஒன் பை என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜீரோ லெஸ் தேன் ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன்னுன்னு எடுத்தீங்கன்னா ஆர்கிமீடியன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்க போகுது என் சச்சு தட் ஒன் பை என் லெஸ் தேன் எக்ஸுன்னு வரப்போகுது ஓகே ஒன் பை என் லெஸ் தேன் எக்ஸுன்னு வரப்போகுது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸு வந்து எஃப்என்ங்கிற இந்த செட்டுக்குள்ளே வரப்போகுது ஸோ அதனால் இந்த இங்கே வந்து ஈக்குவாலிட்டி வருது ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னா இங்கே ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு ஆனால் ஈவன் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து நீட் நாட் பி க்ளோஸ் ஸோ அதுக்கு தான் இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீக்வன்ஸ் இன் த மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் எப்படி சீக்வன்சஸ் இன் ரியல் நம்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேசஸ்லையும் நம்மளால் ஒரு சீக்வன்ஸை வந்து டிஸ்கஸ் சீக்வன்ஸ் கான்செப்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ சீக்வன்ஸுனா என்ன சீக்வன்ஸுன்னா என்ன ரீகால் சீக்குவன்ஸின் ஆருங்கிறது என்ன எஃப்ங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸெல்லாம் வந்து நம்ம சீக்வன்ஸுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை ஒரு சீக்வன்ஸ்னு சொல்கிறோம் அதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா எக்ஸ் என் இது வந்து ஜென்ரல் நோட்டேஷன் சீக்வன்ஸை டினோட் பண்ணுற ஜென்ரல் நோட்டேஷன் இந்த இதில் உள்ள அதாவது இங்கே சீக்வன்ஸுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஒன்னு எக்ஸு டூ எக்ஸ் த்ரீ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸில் ஒரு ஆர்டர் இருக்குது ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ராங்கிற அந்த ஆர்டர் அந்த ஆர்டரை வச்சு இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜை பார்க்குறோம் எக்ஸ் வந்து எஃப்ஆப் என் அதுதான் வந்து இதோடைய இமேஜு ஸோ எக்ஸ் ஒன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் டூங்கிறது செகண்ட் எலமெண்ட் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி எழுதுறது அந்த அந்த நொட்டேஷனுக்கு பேர் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஓகே அது வந்து ஒரு சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் இன் ஆர் சீக்வன்ஸ் இன் ஆர் ஓகே XN is இஸ் அ in இன் ஆர் ஓகே இப்போ ஆர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துகிட்டோன்னா அது வந்து ஒரு சீக்வன்ஸ் இன் தேட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே சீக்வன்ஸ்வன்ஸ் எக்ஸ் என் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ நான் ஆரில் உள்ள டெஃபனிஷனையே வந்து ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸுக்கும் டிஃபைன் பண்ணுறேன் sequence எக்ஸ் என் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் டி இஸ் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர் டு இது என்ன ப்ராப்பர்ட்டியை பண்ணுதுன்னா ஓகே இதுல உள்ள இந்த சீக்வன்ஸ்ல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் அதுதான் வந்து சீக்வன்ஸோடைய டெஃபனிஷன் இன்ன மெட்ரிக் ஸ்பேஸ் ஏற்கனவே ரியல் நம்பர்ல பார்த்ததையே வந்து ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ நம்ம சீக்வன்சஸில் சீக்வன்சஸ் ரியல் நம்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து மெயினாக நம்ம எதை பார்த்தோன்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் அப்புறம் கோஷி சீக்வன்ஸ் ஸோ அதே டேர்ம்ஸை வந்து நான் வந்து ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ்லேயும் வந்து எனக்கு தேவைப்படுது ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து பவுண்டட் சீக்வன்சஸ் ஸோ அதே டேர்மை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ண முடியும் ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்ன கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்ன ஓகே ஓகே ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து x வந்து க்யூன்னு எடுத்துக்கலாம் கியூ வித் டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகே அதாவது செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸில் நம்ம இந்த மாடலர்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோன்னா அது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு இப்போ அதில் வந்து நம்மளால் ஒரு சீக்வன்ஸை டிஃபைன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ் என் எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஒன் எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஒன் வந்து டூ எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் இது வந்து என்னென்னா ரேஷியோ எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் என் ஓகே அப்போது வந்து ஒரு ரெக்கர்சிவ் ஃபார்முலாவை வச்சு நான் இந்த சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன் ரெக்கர்சிவ் ஃபார்முலா வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஒன் வந்து டூ எஃப் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் டெஃபினேஷன் ஹாஃப் டைம்ஸ்

q, ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு sequence பார்த்துருக்கோம் இதே மாதிரி நம்ம வேற மெட்ரிக் ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து sequences பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவுண்டட் சீக்குவென்ஸுனால் என்ன ஸோ எ sequence xn in இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ்டி இதை வந்து எப்போது பவுண்டட் சீக்குவன்ஸ்னு சொல்லணுன்னா இஸ் அ இஸ் செட் டு பி பவுண்டட் செட் டு பி எப்ப நம்மளால் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் பிட்வீன் எந்த ரெண்டு டேர்ம் எக்ஸ் என்ன டேர்ம் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் நம்பர் எம் வச்சு பவுண்ட் பண்ணிருது ஓகே அதாவது அந்த சீக்வென்ஸில் உள்ள எந்த ரெண்டு டேர்ம் எடுத்துட்டாலும் அது அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து இந்த எம்முங்கிற நம்பரை விட பெருசாக இல்லை அந்த மாதிரி சீக்வன்சஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் உதாரணத்துக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் ஸோ இதை நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ உதாரணம் வேணுனா ஏற்கனவே நம்ம ரியல் லைனில் பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து

எக்ஸ்என்னுங்கிறது வந்து என் ஃபேக்டோரியல் எக்ஸ் வந்து என் ஃபேக்டோரியல் ஓகே ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் என் பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் அது வந்து ப்ளூ ஆயிட்டே போய் பெருசாகிட்டே போகுது ஸோ அதனால வந்து இது வந்து அன்பவுண்ட் இது இது வந்து நாட் அ பவுண்டட் சீக்வன்ஸ் நாட் அ பவுண்டட்னா அது வந்து அன்பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம் இன்னொரு சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸ் பார்க்கணும்னா நம்ம வந்து எந்த ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் ஸோ உதாரணத்துக்கு

ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம வந்து மாடுலஸ் வரல மாடுலஸுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்டன்ஸை வச்சு அந்த டெஃபனிஷனை அப்ராப்ரியேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த சீக்வன்சஸ் எல்லாம் வந்து அன்பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அதாவது தெர் இஸ் நோ எம் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன்னா அது வந்து அன்பவுண்டட் சீக்வன்ஸ் உதாரணத்துக்கு என் இஸ் அன்பவுண்ட் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் டெஃபனிஷன் வந்து கன்வெர்ஜன் சீக்வன்ஸ் கன்வெர்ஜன் சீக்வன்சஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் இன் அ ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே சீக்வன்ஸ் எக்ஸ் என் இன்னும் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸு xd இது வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம் செட் டு கன்வர்ஜ் செட் டு கன்வர்ஜ் டூ ஏதோ ஒரு எலமெண்ட் பி பிலாங்ஸ் டு எக்ஸ்னால் இஃப் ஃபார் எவ்ரி எஃபுலண்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ ஃபார் எவ்ரி எஃபுலண்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ நம்மளால் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் நேச்சுரல் நம்பர் அந்த நேச்சுரல் நம்பர் இந்த எப்சுலனை பொறுத்து டிபெண்ட் ஆகியிருக்கு அந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்டேஜ் எல்லா எலமெண்ட்டையும் பார்க்குறோம் நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ரிலேட்டடான டேர்ம்ஸை பார்க்குறோம் ரிலேட்டடான டேர்ம்ஸை பார்த்தோம்னா அது வந்து பியிலேருந்து எப்சுலன் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும் ஓகே ஸோ நான் இங்கே வந்து மாடுலஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன் இங்கே வந்து மாடுலஸை வச்சு நம்ம ரியல் நம்பர்ஸில் எப்படி கன்வர்ஜன்ட் சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணமோ அதை வந்து நான் டிஸ்டன்ஸை வச்சு ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது இங்கே கன்வர்ஜன் சீக்வன்ஸுக்கு உள்ள இதில் ஓகே டெஃபனிஷனில் ஸோ இங்கே வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரியல் நம்பர்ஸில் நிறைய சீக்வன்சஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லலை ஸோ நான் இப்போது வந்து இந்த இந்த டேர்ன்ஸ் எல்லாம் நான் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் க்ளோஸ்டு செட்டுக்கு இந்த கன்வர்ஜன் சீக்வன்சஸை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா ஸோ எக்ஸு டி வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க எக்ஸ்கமா டி பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் அண்டு ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ தென் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் அ லிமிட் பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ பி பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அது வந்து நான் லிமிட் பாயிண்ட் தான் சொல்கிறேன் இந்த செட்டு க்ளோஸ்டாக இல்லையான்னு நான் சொல்லலை பி வந்து ஏ உடைய ஒரு லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல முடியும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ சீக்வன்ஸ் எக்ஸ் என் அதாவது ஏல இருந்து நம்மால ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ் எக்ஸ் என் சச்சு தேட் சச்சு தட்

ஓகே அதாவது நான் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னா என்ன அர்த்தம் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னால் அதில் உள்ள எல்லா டேர்ம்ஸும் வந்து சேமாக இருக்குது அதில் உள்ள எல்லா டேர்ம்ஸும் சேமாக இருக்குது இங்கே வந்து இன்னும் சொல்லணும்னா நான் கான்ஸ்டன்ட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னே சொல்லலாம் நான் நான் கான்ஸ்டன்ட் அல்லது இந்த நான் கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் infinite sequence, அதாவது அதில் உள்ள terms எல்லாம் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது அந்த அர்த்தம் இதுக்கு தேர் an அண்ட் sequence சீக்வன்ஸ்னால் செட் ஆஃப் ஆல் எக்ஸன் வந்து ஒரு infinite set, செட் ஆஃப் ஆல் எக்ஸன் வந்து set, there exists an infinite sequence in xn, in a, a xn in a, that converges to p, okay, that converges to p. ஸோ இங்கே வந்து இன்ஃபைனேட்டுங்கிறது வந்து எதை மீன் பண்ணுறேன்னா த செட் 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 ஆஃப் ஆல் எக்ஸ் என் பிலாங்ஸ் டு இன்ஃபைனேட் செட் இஸ் அன் ஓகே இதுதான் வந்து இங்கே இன்ஃபைனேட்டுங்கிறது இதுக்குள்ள அர்த்தம் ஓகே ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஸோ இவ்வளவு நேரம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த க்ளோஸ்டு செட்டு ஓப்பன் செட்டு இதெல்லாம் வந்து ஓப்பன் பால்ஸை வச்சு டிஃபைன் இருந்தோம் ஓகே ஓப்பன் பால்ஸை வச்சு டிஃபைன் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து இங்கே எதை என்ன ரிலேட் பண்ணியிருக்கோம் இந்த லிமிட் பாயிண்ட்டையும் கன்வர்ஜன் சீக்வன்ஸையும் நம்ம இங்கே ரிலேட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலான்னா க்ளோஸ் தி செட்ஸை வந்து நம்மளால் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸஸை வச்சு ஸ்டடி பண்ண முடியும் அதுதான் வந்து இந்த தீரத்தோடைய சாராம்சம் இந்த தியரத்தோடைய முக்கியமான இது வந்து என்னன்னா க்ளோஸ்டு செட்டை நம்மளால் சீக்வன்சஸை வச்சு கன்வர்ஜன் சீக்வன்சஸை வச்சு படிக்க முடியும் அப்போ க்ளோஸ்டு செட்டை படிக்க முடிஞ்சதுன்னா ஓப்பன் செட்டையும் நம்மளால் படிக்க முடியும் ஏன்னா ஓபன் செட்டு வந்து நத்திங் பட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ க்ளோஸ்டு செட் ஓகே ஸோ நம்ம இந்த இதை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன் அதுலேருந்து நான் வந்து ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸை வந்து ஏலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ஏ அதாவது எக்ஸ் என்கிறது இருந்து வரக்கூடிய எலமெண்ட் நம்ம வந்து சீக்வன்ஸை வந்து அப்படி தான் சொல்லியிருக்கோம் ஏ சீக்வன்ஸ் இன்னும் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸிலருந்து வருது டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸில் இருந்து வருது இங்கே வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஏலேருந்து வருது ஓகே அதுதான் அர்த்தம் ஸோ நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கலாம் லெட் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் பிஏ லிமிட் பாயிண்ட் பிஎ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அது வந்து இதுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும் அது வந்து இந்த பிங்கிற எலமெண்ட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து டெஃபனேஷனை யூஸ் பண்ணலாம் தென் ஃபர் எவ்ரி எஃப்சன் கிரேட்டர் தென் ஜீரோ ஓபன் பால் சென்டரட் எஃப்சில இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சிங்கிள் பி இது வந்து நாட் எம்டி இது வந்து நாட் எம்டி ஆனால் இந்த இதில் வந்து இன்டர்செக்ஷனில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்த ரிசல்ட்டை வந்து எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி எப்சுலன் ஸோ நான் வந்து லெட் எப்சுலன் ஈக்குவல் டு ஒன் பை என் எப்சுலன் ஒன் பை எண்ணுன்னா

செக்ஷன் ஏ மைனஸ் பி as infinite நம்பர் ஆஃப் terms. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் infinite நம்பர் ஆஃப் terms, நம்பர் ஆஃப் elements. ஓகே இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பி வந்து லிமிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த intersection, ball, open ball பால் at p, intersects a, அட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஓகே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் எக்ஸ் ஒன்னும் கூட இருக்கலாம் எக்ஸ் ஒன்னும் இதிலேயே இருக்கலாம் நமக்கு தெரியாது எக்ஸ் ஒன்னு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு அதனால ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா லெட் எக்ஸ் டூ பிலாங்ஸ் டு ஏ சி தட் எக்ஸ் டூ நாட் ஈக்வல் டு எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ பிலாங்ஸ் டு

okay infinite number of elements gnaradnal let xn belongs to b p 1 by n intersection a minus p and xn is not a member of x1 x2 x3 etc xn minus 1 இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டெப் எப்படி வந்து இந்த எக்ஸ்என்னை கண்டுபிடிக்கிறது அது கூடிய ஜென்ரல் ஸ்டெப் எப்சோலன் ஒன் பை என் எடுத்துக்கோங்க இந்த செட்டில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அதனால் இந்த செட்டிலேருந்து எக்ஸ் எண் எடுக்கிறேன் எப்படி எடுக்கிறேன்னா எக்ஸ்என் வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸ்எஃப் எக்ஸ் என் மைனஸ் ஒன் எக்ஸ்எஃப்எக்ஸ் என் மைனஸ் ஒன் இதை வந்து நம்ம எந்த ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் இதை ரிப்பீட் பண்ணலாம் அப்படி ரிப்பீட் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்திருக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடச்சிருக்கு ஏன்னா எப்சிலன் ஈக்குவல் டு ஒன் பை என்னுக்கு தான் நான் வந்து எக்ஸ்என் கிடச்சிருக்கு ஓகே எக்ஸ்என் கிடச்சிருக்கு ஸோ அதனால் எக்ஸ்என் இஸ் அ சீக்வன்ஸ் இன் ஏ அது என்ன மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது இன் ஏ சாட்டிஸ்ஃபையிங் சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்என் நாட் ஈக்வல் டு எக்ஸ்என் எக்ஸ் என் நாட் ஈக்வல் டு எக்ஸ் எம் எக்ஸ்என் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் எம் ஃபார் என் கம் என் நாட் ஈக்வல் டு எம் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி எக்ஸ்என் இதுதான் இம்பார்ட்டன்டான இது இது வந்து லெஸ் தேன் ஒன் பை என் இது வந்து லெஸ் தேன் ஒன் பை என் இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி கமா எக்ஸ் லெஸ் தேன் ஒன் பை என்னால் இதுலேருந்து நீங்கள் சாண்ட்விச் தீரம் வந்து சொல்லலாம் என்ன சொல்லலான்னா ஜீரோ லெஸனார் ஈக்வல் டு பிபிஎக்ஸ் எண் லெஸ் தேன் ஒன் பை என் லெஸ் தேன் ஒன் பை என் ஓகே ஸோ இதிலருந்து இன்னொரு ஸ்டெப் என்ன சொல்லலான்னு டிஸ்டன்ஸ் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி பிஎக்ஸ்ஜே இது லெஸ் தேன் ஒன் பை என் எப்போன்னா இஃப் ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்ல் டு என்ன வந்து ஜே ஈக்குவல் டு என்ன இது ட்ரூ ஜே வந்து எம்னு எடுத்துக்கோங்க ஜே வந்து எம் கிரேட்டர் தன் என் கிரேட்டர் தன் என் கிரேட்டர் தன் என்ன உங்களுக்கு என்ன வரும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி எக்ஸ் ஜே இது லெஸ் தேன் ஒன் பை ஜே ஆனால் இது லெஸ் தேன் ஒன் பை என் ஓகே ஆனால் இது லெஸ் தேன் ஒன் பை என் ஸோ அது அதனால் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்சர்வேஷன் இதுலேருந்து வரக்கூடிய ஒரு அப்சர்வேஷன் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் என் கன்வர்ஜஸ் டு பிங்கிறதை இதுலேருந்து சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து இங்கே அந்த கன்வர்ஜன்ஸோடைய டெஃபனிஷனை தான் இங்கே அந்த டெஃபனேஷனில் வெரிஃபை பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே எழுதியிருக்கோம் என்ன என்ன வெரிஃபை பண்ணணுன்னா பர் எவ்ரி எக்ஸுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ நம்மளால் வந்து ஒரு ஸ்டேஜை கண்டுபிடிக்க முடியணும் such that n greater than or equal to n of epsilon na, implies distance between xn, p இது வந்து less than epsilon இது வந்து less than epsilon இதுதான் வந்து xn converges to p இக்குல் definition இது எப்படி சொல்ருதுன்னா நீங்கள் epsilon greater than 0 நிடுத்துக்குங்க let epsilon greater than 0 அப்போம் choose n epsilon such that ஒன் பை என் வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் ஓகே சூஸ் என் இன் நேச்சுரல் நம்பர் சச் தட் ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் எஃப்சன் ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் இப்போ ஒன் பை என் லெஸ் தேன் எப்சுலன்னா இதை இந்த அப்சர்வேஷன் என்ன சொல்லுது இந்த அப்சர்வேஷன்லேருந்து ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் இம்ப்ளைஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி எக்ஸ் ஜே இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் விச் இஸ் லெஸ் தேன் எப்சுலன்

லிமிட் பாயிண்ட் அது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆகிருக்க ஸ்டேட்மெண்ட்டு ஸோ கான்வர்ஸ்லி கான்வர்ஸ்லி எக்ஸ்என் வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் இன் ஏ பிஎன் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்ன்னு எழுதிக்கலாம் பிஏ பிஎன் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்

P is a limit point of A, P is a limit point of A என்னும் என்ன சொல்லனும் for every epsilon, for every epsilon greater than 0, B P epsilon intersection A minus P non empty, இதுதான் நாம் சொல்லனும் அனா இது வந்து obviousா இது வந்து வரப்போது, எதனால் என்ன, for every epsilon greater than 0, இந்த convergence ஐயுத் பண்ணலா, there exists என் நேச்சுரல் நம்பர் இன் என் சச் சச் தட் தட் பால் என் கிரேட்டர் இம்ப்ளைஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது லெஸ் தேன் எப்ச் ஓகே இது வந்து எக்ஸ் என் கன்வர்ஜஸ் டு பி அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதை யூஸ் பண்ணா நமக்கு இது வருது ஓகே எக்ஸ் என்

ஆனால் எக்ஸ்என் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ எக்ஸ்என் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ ஓகே அண்ட் எக்ஸ்என் நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு பி ஏன்னா இது வந்து இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னு எடுத்துருக்கோம் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அதாவது அதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டிங்காக இருக்குன்னே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா திஸ் எம்ப்ளைஸ் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு பால் சென்டர் பி

நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு முக்கியமான கேரக்டரைசேஷன் லிமிட் பாயிண்ட்டுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இன் டேம்ஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்சஸ்ஸை வச்சு பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு ஏன்னா நம்ம லேட்டர் வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன் ஸோ இதோடு நான் இன்றைக்கி லெக்சரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கன்வர்ஜன் சீக்வன்சஸை வந்து எப்படி மெட்ரிக் ஸ்பேசஸ்க்கு ரிலேட் பண்ணி மெட்ரிக் ஸ்பேசஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேசஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி